கொஞ்ச நேரம் பொறுத்துப்பா, லூசு மாதிரி எதுவும் பண்ணாத. மினிஸ்டர் வண்டி போனவொன்னு அவங்க அனுப்பிச்சிடலாம். முட்டா முட்டாள் கார்த்திக், மற்றவங்க பிரச்சனைக்கு போகிற அளவுக்கு நீ இன்னும் வளரலடா. இந்த ராஜேஷ் உனக்கு யாரு? மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே சார். நம்மளை பார்த்துக்கவே யாரும் இல்லை. இதில் வேலை போச்சுன்னா வித்யாவை யாரா பார்த்துப்பா? நீ அம்மா அப்பா அவ்வளோ டென்ஷன் ஆன பிரச்சனைன்னு வந்தால் ஒதுங்கி போகிறது தான் நம்ம ஸ்டைலு. நீ தான் அப்பப்போ சொல்லுவிய. இல்லை மாப்பிள, ஒரு சின்ன விஷயத்தில் மைண்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன். ஐயா, அதுக்குள்ளே எவனும் யூடியூப்ல ஏற்றிட்டான். 3000 பேர் லைக் பண்ணிருக்கான். நம்ம கட்சியோட மானம் மரியாதை எல்லாம் போச்சியா? இத பாருமா, இது ஓகேவா? இது ரொம்ப அழகா இருக்கேம்மா. சூப்பர். யாராமா? என்னமா இது? நீங்க பயப்படாதீங்க, அவன் என்ன பண்ணிட போறான். அது சரி. இது பார் கார்த்திக், உள்ளூர் புரோக்கர்லாம் நான் ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டாங்க. நான் கூடலூர்லேருந்து சாரை வர வச்சிருக்கேன். அவரோட வேலையை கொஞ்சம் ஒழுங்காக செய்ய விடாம. ஃபோட்டோ மட்டும் போதும், ஜாதகம் தான் பார்த்தா இவனுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காது. அண்ணா, ஒரு 3000 ரூபீஸ் கூட. அதுல 4000 இருக்கு. என்னங்க வந்து போன செலவுக்கு வெச்சுக்கோங்க. இன்னும் பெட்டரா வந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம்மா. மாப்ள, நம்ம பிசினஸோட ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லை மாதிரி இருக்கு.